புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீட் நம்பர் 59 00 பக்கம் 120 தலைப்பு விவாகம் மீதான மெய்ப்பிறகு சில ஆலோசனைகள். நமது ஆதி பெற்றோராகிய ஆதம் மற்றும் ஏவாளை ஒன்றிணைத்து எளிமையான முறையில் தேவன் தாமே முதலாம் திருமண நிகழ்ச்சியினை நடத்தி வைத்தார். தாயாகிய ஏவாள் ஏற்கனவே ஆதாமின் எலும்பில் எலும்பாகவும் மாம்சத்தின் மாம்சமாக இருந்த போதிலும் அவர்கள் இருவரும் தனித்தனி நபர்களாக தேவனாலேயே பிரித்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் சரீரத்தில் இருவராக இருந்தனர், ஆனால் இருதயத்திலோ ஒன்றாக இருந்தனர். ஏனெனில் முழு மனுக்குலமும் இந்த ஒரு ஜோடியிடமிருந்து பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நோக்கம் கொண்டிருந்தார். இப்படி இருக்கையில் பாவமானது உட்பிரவேசித்து முழு மனுஷ ஜாதியையும் உட்படுத்தி காணப்படுகையில் முழு மனுக்குலத்தையும் மீட்பதற்கு ஒரு நபருடைய மரணம் போதுமானதாய் காணப்படும். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மறைத்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாகிற்று. 1 Cor 15:21 ரோமர் 5:12-19 உலகத்தை சீர்பொருந்த பண்ணுவதோடு தேவனுடைய மகா திட்டமானது நிறைவு பெறுகையில் இந்த சீர்பொருந்துதலானது ஸ்திரீயானவள் ஆதாமிடமிருந்து பிரிக்கப்படுவதற்கு முன்பு ஆதாம் இருந்த நிலைமைக்கு மனுக்குலத்தினை கொண்டு வந்துவிடும் என்று வேதாகமும் தெளிவாய் போதிக்கின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் மறுமையையும் மறித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் இருப்பார்கள். லூக்கா 20:35 என்று இயேசு கூறியுள்ளார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் திரும்பப்படுதலின் காலங்களில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் தங்களது வேறுபடுத்தும் அம்சங்களை இழந்து போய் ஆதியில் ஆதாம் இருந்தது போன்று மீண்டும் ஆகிடுவார்கள். அதாவது பூமியானது ஜனங்களினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது ஒவ்வொருவனும் தன்னில் முழுமையானவனாக காணப்படுவான். பூமியானது அளவுக்கு மீறி நிரப்பப்படுவதற்கு திட்டமிடாமல் மாறாக அதை நிரப்ப மாத்திரமே தேவன் திட்டமிட்டுள்ளார். புருஷன் மற்றும் ஸ்திரீயின் ஒன்றிணைகளானது அவர்களுக்கிடையே உள்ள அன்பின் காரியமாக இருப்பினும் சட்டமானது முன்னேறி வந்து எதிர்காலத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கத்தக்கதாக சாட்சிகள் முன்னிலையில் இவர்களது ஒன்றிணைதலை அதிகாரப்பூர்வமானதாகிய பொருத்தமான விதிமுறைகளும் சில ஒழுங்குமுறைகளும் அவசியம் என வலியுறுத்துகின்றது. ஆகையாலே உரிமம் லைசன்ஸ் முதலானவைகள் தொடர்புடைய சில திட்ட விவரங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மற்றும் இவை மிக ஏற்றவை என்றும் நாம் நம்புகின்றோம். விவாகத்தில் உள்ள ஒரு விசேஷித்த அர்த்தம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். வேத வசனத்தை பெற்றிருக்கும் கிறிஸ்தவ ஜனங்களாகவும் அந்த வசனத்தை குறித்த சில புரிந்து கொள்ளுதலுக்குள் வந்துள்ள வேத மாணவர்களுமாகிய நாம் விவாக முறையை தேவன் நிறுவின போது அவர் அதில் கொண்டிருந்த ஒரு விசேஷித்த அர்த்தத்தினை காண்கின்றோம். புருஷன் மற்றும் ஸ்திரீக்கு இடையிலான விவாகமானது கிறிஸ்து மற்றும் சபைக்கு இடையில் நடைபெறவிருக்கும் ஒன்றிணைதலுக்கான ஓர் அடையாளம் அல்லது மாதிரியாகும் மற்றும் இப்படியாக இருக்கும்படிக்கு தேவன் ஏற்படுத்தியுள்ளார். விவாகத்திலே ஓர் அடையாளம் என குறிப்பிட்டவராக அப்போஸ்தலன் தொடர்ந்து கிறிஸ்து எப்படி சபையை அன்பு கூர்ந்து சபைக்காய் தம்மை தாமே கொடுத்தாரோ அப்படி போலவே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்களது சொந்த சரீரமாக பாவித்து அன்பு கூற வேண்டும் என்று கூறினார். எபேசியர் 5:25-32 ஒரு புருஷன் தனக்கு என்ன செய்திடுவானோ அதை தன் மனைவிக்கும் செய்திட வேண்டும் என்பது எத்துணை மகா அன்பாகும். இப்படியே கிறிஸ்துவும் எல்லாவற்றையும் தம் சரீரமாகிய சபைக்காக செய்தித்தார். இதை காட்டிலும் அதிகமாகவே அவர் செய்தித்தார். அவர் நமக்காய் தம் ஜீவனையே கொடுத்தார். இது புருஷன் மார்களும் தங்கள் மனைவிமார்களுக்காய் தங்கள் ஜீவியங்களை கொடுத்திட வேண்டும். மேலும் அவளுக்கு உணவு உடைகள் கொடுப்பது மாத்திரமல்லாமல் அவளது மனம் மற்றும் ஒழுக்க சார்ந்த விஷயங்களுடைய நலனு கடுத்தலைகளுக்கும் கவனம் செலுத்திட வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கிறது. இவை அனைத்தும் புருஷனால் பார்க்கப்பட வேண்டும் மற்றும் ஒரு நல்ல புருஷன் தன் மனைவியானவள் நன்கு கவனிக்கப்படுகிறாளா என்று
பார்த்து கொள்ள வேண்டும். இது தேவைப்படும் பட்சத்தில் அவனுக்கானவைகளில் சிலவற்றை அவன் தியாகம் செய்வதும் அவனால் நிறைவேற்றப்படவும் வேண்டும். இப்பொழுது மறுபக்கத்திற்கு வருகையில் சபையானவள் எப்படி கிறிஸ்துவினிடத்தில் பயபக்தி கொண்டிருக்கிறாளோ அப்படி போலவே மனைவிகளும் தங்கள் புருஷன்மார்களிடத்தில் பயபக்தி கொண்டிருக்கும்படிக்கு அப்போஸ்தலன் கூறுகின்றார். எந்த அளவிற்கு இந்த தெய்வீக பாடத்தில் உள்ள கருத்தினை மறுபுறமானது கிரகித்துக் கொண்டுள்ளதோ அந்த அளவின்படியே அவர்களால் வீரியத்திலிருந்து சிறந்த நன்மைகளை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறவர்களாக இருப்பார்கள். திருமண விஷயத்தில் கர்த்தருடைய ஏற்பாடுகளை கவனமாய் கை கொள்ளுபவர்கள் திருமண உறவிலிருந்து சிறந்த நன்மைகளை அடைபவர்களாய் இருப்பார்கள். அவ்வப்போது தன் சொந்த விருப்பங்களை புறக்கணித்தவனாய் தன் மனைவியை அன்பு கூறும் புருஷன் மிகுதியான பாராட்டிற்கு ஏதுவானவனாக இருப்பான். மற்றும் தன் கணவனுடைய நலனுக்கடுத்த காரியங்களுக்காக தன்னால் செய்ய முடிந்தவைகளை செய்பவளும் புருஷனுக்கு முழுவதும் சமர்ப்பிக்கப்பட்டவளாக இருப்பவளும் ஆகிய மனைவியானவள் கர்த்தருக்கு சபையால் செய்யப்படும் காரியங்களுக்கு உதாரணமாய் இருப்பாள். இப்படியாக நாம் கூறுகையில் இப்படி இருக்க விவாகம் பண்ணுகிறவனும் நன்மை செய்கிறான், விவாகம் பண்ணாதிருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். 1 கொரிந்தியர் 7:38 என்ற அப்போஸ்தலனின் வார்த்தைகளுக்கு முரணாக விவாதிக்க நாம் முற்படவில்லை. இவ்வார்த்தைகளை அப்போஸ்தலன் உலகத்தாரிடம் பேசாமல் மாறாக தங்கள் ஜீவியங்களை கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களுக்கே பேசுகிறார். ஒருவேளை இவர்களது விவாகமானது கர்த்தருக்கான இவர்களது அர்ப்பணிப்பிற்கு இடையூறாக இல்லாதிருக்குமானால் இவர்கள் விவாகம் செய்திடலாம். ஒருவேளை இவர்களது அர்ப்பணத்திற்கு இடையூறாக காணப்படும் பட்சத்தில் இவர்கள் விவாகம் பண்ணிக் கொள்ளுதல் என்பது இவர்களது ஜீவியங்களை அபாயத்திற்குள்ளாக்கி விடுவதாய் இருக்கும். அடைமானம் வைத்துக் கொள்வது போல் இருக்கும். ஆனால் சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி இருவருமே தனிப்பட்ட விஷயத்தில் மாத்திரம் அல்லாமல் கர்த்தருடனும் மற்றவர்களுடனும் தங்களுடைய உறவிலும் விவாகத்தின் வாயிலாய் நன்மைகள் அடைந்துள்ள சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. விவாகம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்று நாங்கள் கூறுவதாக புரிந்து கொள்ளக் கூடாது. கர்த்தரை பிரியப்படுத்த விரும்பிடும் யாவரும் இம்மாதிரியான காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். மற்றும் விவாகம் பண்ணிக் கொள்ளுகிறவர்களை மற்றவர்கள் விமர்சிக்கவும் முற்படக்கூடாது. இது தேவன் நமக்களித்த சுயாதீனமாகும். மற்றும் இந்த சுயாதீனத்தை நாம் நமக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் அருளிட வேண்டும். நல்லதோ கெட்டதோ எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். விவாகம் பண்ணுகிறவர்கள் தாங்கள் பூரண நிலையில் உள்ள நபரை விவாகம் பண்ண வாய்ப்பில்லை என்ற உண்மையினை புரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் பூரணமானவன் ஒருவனாகினும் இல்லை என்று வேதம் நமக்கு தெரிவிக்கின்றது. ஒருவனாகினும் பரிபூரணன் அல்ல. மற்றும் ஒருவரும் பரிபூரணனாய் இல்லாதிருக்கையில் அல்லது பரிபூரணமாய் இருக்க முடியாது என்று இருக்கையில் அபூரணமான ஒருவர் மற்றவர் பரிபூரணமாய் இருக்கும்படி கேட்டுக் கொள்வது என்பது தவறாயிருக்கும். எனினும் ஒவ்வொருவரும் தன் தன் சொந்த பலவீனங்களை திரையிட்டு மூடி அடக்கி வைப்பதற்கு முயற்சித்திட வேண்டும். இந்த விஷயத்தில் ஞானமற்றவர்களாய் இருப்பவர்களும் உண்டு. நம்முடைய மனங்கள் பூரணமாய் இருக்கின்றபடியால் மனதின் அந்த உயர் தரநிலைக்கு தக்கதாக நம்மால் முடிந்த மட்டும் நாம் ஜீவித்திட வேண்டும். இடையூறு இராத வண்ணம் ஒவ்வொரு குறைவையும் விரைவாய் நாம் மூடி அடக்கி போட வேண்டும். ஒருவன் விவாகம் பண்ணுகையில் அவன் பூரணனாய் இருக்கும் நபரை விவாகம் பண்ணுவதாக எண்ணிக்கொள்வது தவறாக இருக்கும். அவன் தன்னுடைய பலவீனங்களை அவளிடமிருந்து மூடி அடக்கி வைத்திருக்கின்றான். மற்றும் அவளும் அவளது பலவீனங்களை அவனிடமிருந்து மூடி அடக்கி வைத்திருக்கின்றாள். இவர்கள் தங்கள் தங்கள் பலவீனங்களை ஜீவியம் முழுவதும் திரையிட்டு மூடி அடக்கி வைத்திருப்பது நலமாயிருக்கும். விவாகம் பண்ணுகிறவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் இன்னொருவருடைய கடந்த கால காரியங்களை குறித்து விசாரித்திடக் கூடாது. ஏனெனில் விவாகத்தின் போது ஒருவர் இன்னொருவரை நல்லவரோ கெட்டவரோ அவரை ஏற்றுக்கொள்கின்றார், திரும்பி பார்த்தல் கூடாது. இப்படியாகவே கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்ட போதும் காணப்பட்டது. அவர்
பழைய வாழ்க்கையை குறித்து விசாரணை செய்து கொண்டிருப்பதில்லை. நாமும் அப்படி செய்யக்கூடாது. விவாகமான தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுகையில் அவர்களது பிரச்சனைகளை அவர்களுக்காக சரி செய்யும்படிக்கு மற்றவர்கள் பிரயாசம் எடுப்பதன் மூலம் அவர்களுக்கிடையே குறுக்கிடுவதற்கு அவர்கள் யாரையும் அனுமதித்திடக் கூடாது. ஏனெனில் இம்மாதிரியான முயற்சிகள் அனைத்தும் பிரச்சனையே உண்டு பண்ணிடும். தேவன் ஒன்றாக இணைத்துள்ளவர்களுக்கிடையே குறுக்கிடுவதற்கு யாரும் முயற்சி செய்யாதிருப்பார்களாக. விவாக உறவில் ஏற்படும் பிரச்சனைகள் எப்பொழுதும் அநேகம் பேச்சுவார்த்தைகளுக்கு வழிநடத்துகின்றது. ஆகையால் இதை அறிந்தவர்களாக மற்றவர்களுடைய ஜீவியங்களில் பிரச்சனைகளை அதிகரித்திடும் யாதொன்றையும் செய்துவிடாதபடிக்கு நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். இப்பிரச்சனைகளின் விஷயத்தில் நாம் அனுதாபம் கூட பாராட்டக்கூடாது. அவர்களை நாம் தனியே விட்டுவிட வேண்டும். அவர்கள் எப்போதெல்லாம் ஆலோசனை கேட்கிறார்களோ அப்போதெல்லாம் ஆலோசனை கொடுங்கள், ஆனால் குறுக்கிடாதீர்கள். அவர்கள் விவாகம் பண்ணின பிற்பாடு வாழும் காலமெல்லாம் நல்லதோ கெட்டதோ அதை அவர்களே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் விவாகம் என்பது தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு காரியமாகும். மற்றும் தீவிரமாய் சிந்தித்த பிற்பாடு மாத்திரமே மேற்கொள்ளப்பட வேண்டும். அது மிக புனிதமானதொரு பொறுப்பாகும். விவாகம் பண்ணும் இருவரும் ஜீவிய காலம் முழுவதற்கும் தங்களை ஒப்பந்தம் பண்ணிக் கொள்ளுகிறார்கள். இக்கருத்தானது முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டு கை கொள்ளப்பட்டால் விவாகங்கள் அனைத்துமே அதிகம் திருப்திகரமானதாக காணப்படும். ஆமென்.